உடனே ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பை 299 ரூபாய்க்கு சப்ஸ்கிரைப் செய்து விண்ணப்பத்தை பதிவேற்றி ஆக்டிங் வாய்ப்பை வெல்லுங்கள். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற திரைப்படம் பிரியமுடன் பிரியா. அன்புக்காக இயங்குற மனிதனுக்கு ஒற்றையாளாய் அன்பு காட்டுவது கூட எவ்வளவு ஆபத்து அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய அவுட்லைன். எஃப்எம் சம்பந்தப்பட்ட கதை அப்படிங்கிறதுனால ஒரு எஃப்எம் ஸ்டேஷனை சுற்றி அமைக்கப்பட்டிருக்குது இந்த படத்துடைய கதை. கோல்டன் க்ளோரி மூவி சார்பா ஜே சுஜித் ஏ பானு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க இந்த படத்தில் அசோக், லீசா, சுரேஷ், தலைவாசல் விஜய், ஜீவா, ஏ வெங்கடேஷ், பேபி வேதிகா, பேபி மீரா, வைபவ் ஜோஷி இவங்க எல்லாம் இணைந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு ஷா சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஏஜே சுஜித் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. லீசான்ற பிரியா பிரபலமான ஒரு எஃப்எம் ஸ்டேஷனில் ஆர்ஜேவா வேலை பார்த்துட்டு வராங்க. இவங்க பிரியமுடன் பிரியா அப்படின்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு வராங்க. பிரியாவுக்கு திருமணம் நடக்க இருக்கிறதால பிரியமுடன் பிரியா நிகழ்ச்சியை நிறுத்த முடிவெடுக்கிறாங்க. இப்படி முடிவெடுத்த இவங்க கடைசி நாள் வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு அசோக் கிட்டேருந்து ஒரு லெட்டர் வருது. அதில் அந்த நிகழ்ச்சியை நிறுத்தக்கூடாது அப்படின்னு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் பிரியாவோ அதை பொருட்படுத்தாமல் அவங்களுடைய ரொட்டீன் வேலையை பார்த்துட்டு வராங்க. லீஷா இவங்க தன்னுடைய கடைசி நாள் பிரியமுடன் பிரியா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க தயாராக இருக்கும்போது அவங்களுடைய வீட்டில் அசோக் நுழைந்து பிரியாவோட அக்காவை அடித்து கட்டி போடுறாரு. குழந்தைகளை பிணை கைதியாக பிடிச்சு வச்சுக்கிட்டு லீஷான்ற பிரியா கிட்ட ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிரியா கிட்ட பிரியமுடன் பிரியா நிகழ்ச்சியை நிறுத்தக்கூடாது, அப்படி நிறுத்தினா அக்காவை கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு கொலை மிரட்டல் பண்ணுறாரு. சின்ன வயசுலேருந்து லீஷாவை அவங்களோட அக்கா தான் அவங்கள வளர்த்து முன்னுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கணவனை இழந்த நிலையில் ரெண்டு சின்னஞ்சிறு குழந்தைங்களோடு வாழ்ந்து வரும் அவங்களுக்கு இது பேரிடியாக இருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கிற அவங்களோட குழந்தைகள் அசோக்கோட கண்ணில் படாமல் பார்த்துக்கொள்ள கண்களாலேயே குழந்தைகளுக்கு கட்டளையிடுறாங்க லீஷாவோட அக்கா. அப்படியும் ஒரு குழந்தையை அசோக் சிறைப்பிடிக்க வாய் பேச முடியாத, செவித்திறன் இல்லாத இன்னொரு குழந்தை மட்டும் அந்த வீட்டுக்குள்ளேயே அசோக் கண்ணில் படாமல் தப்பிச்சுக்குது. ஒரு கட்டத்தில் லீசா மூலம் தகவல் அறிந்து போலீஸ் வராங்க. அப்படி வந்த போலீஸை அசோக் கொன்னுடுறாரு. இந்த இக்கட்டான சூழலில் பிரியா அக்காவோட நிலைமையை பார்த்து பதறாங்க. அசோக்கோட மிரட்டலுக்கு பணிந்து அவர் சொல்கிறத கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அசோக்கோட பிடியிலிருந்து விடுபட்டு தன்னுடைய அக்கா மற்றும் குழந்தைகளை காப்பாற்றுறாங்களா இல்லையா, அசோக்கோட பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. சைக்கோ இளைஞன்கிட்ட சிக்கிக்கொண்ட இளம் பெண்களோட தவிப்புகள், அதிலிருந்து மீண்டு வர அவங்க நடத்துகிற போராட்டம் அப்படின்ற வித்தியாசமான கதை களத்தில் திரைக்கதை அமைச்சு படத்தை கொடுத்துருக்காரு இந்த படத்துடைய டைரக்டர் ஏஜே சுஜித். அழுத்தமான இந்த கேரக்டரில் அசோக் ரசித்து ரசித்து நடிச்சிருக்காரு ஒவ்வொரு காட்சியையும். குறிப்பாக சொல்லணும்னா ஆதரவற்ற தன்னுடைய இயலாமையை விளக்குறது, லீஷா குரலுக்கு மதிமயங்கி கிடக்கிறது, தன்னை பிடிக்க வரும் போலீஸாரை ஆவேசமாக தாக்கி கொலை செய்வது, இப்படி சொல்லிட்டே போகலாம். ரேடியோ ஆர்ஜேவாக லீஷா ஒரு ஆர்ஜே எப்படி இருப்பாங்களோ அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான நடிப்பை வெளிப்படுத்தி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் படத்தில் பிரதான கதாபாத்திரம். எஃப்எம் முதலாளியாக தலைவாசல் விஜய், போலீஸ் அதிகாரியாக சுரேஷ் மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான ஏ வெங்கடேஷ், சுரபி ஜீவா இவங்க உட்பட எல்லோருமே அவங்களுடைய கேரக்டரை நிறைவாக பண்ணியிருக்காங்க அவங்களுடைய நடிப்பால். இளமையான வயசில் இசையமைப்பாளராக அறிமுகமாகி பல வெற்றி படங்களை கொடுத்தவர் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா. 100 படங்களை தாண்டி தொடர்ந்து முன்னணி இசையமைப்பாளராக பயணிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில் ஸ்ரீகாந்த் தேவா இசையமைச்ச 100வது படம் அப்படின்ற சிறப்பை பெற்றிருக்கு இந்த திரைப்படம். இதில் இவருடைய பின்னணி இசை, சாங் கம்போசிங், காதல் மதி, ஜீவன் மயில் இவங்களோட லிரிக்ஸ், இது எல்லாமே படத்தை பார்க்குறவங்களை படத்தோட கவனிக்க வைக்குது. ஷாவோட சினிமாட்டோகிராஃபி படத்தோட கலர்ஃபுல், குறிப்பாக சொல்லணும்னா கார் சேசிங் காட்சிகள்.
எடிட்டர் இத்ரீஸ், ஆர்ட் டைரக்டர் நந்தகுமார், ஸ்டன்ட் டைரக்டர் டேஞ்சர்மணி, நடன இயக்குனர் ரவிதேவ் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. இதுவரைக்கும் இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்த்த நாம இப்ப ஜெயிலர் படத்தோட தியேட்டர் ரிவ்யூவை பார்க்கலாம். நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவி, தலைவர் ஃபேன்ஸ்க்காகவே சம்பவம் பண்ண மாதிரி இருக்கு. நெல்சனுக்கு நல்ல கம்பேக், மியூசிக் சூப்பரா இருந்தது, பிஜிஎம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. முக்கனா முக்க சம முக்க நல்லாவே இல்ல, தயவுசெய்து பயங்கரமா இருக்கு. நெல்சனோட கம்பேக் பிலிம் இது, சூப்பர் தல, வேற லெவல் மூவி. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.